Hey student, next we see Xe 7.19 sum. A ladder 17 meter long. That is a ladder 17 meter long. That is how it is. Base of the ladder is pulled away from the wall. So that is a wall. Next, what is it? At a rate. That is, the wall is attached to the wall. Base of the rate is said. Base of the rate of change is how much? 1 second, 5 meter move. That is said. When the ladder is 8 meters from the wall, 8 meter distance. Then, move. For example, we will take this. This is the wall, this is the ground. So, in the wall, we have a ladder. AB. That is 17 meters. Now, we have a solid ground. We have a ladder. This அதுக்கு நேரா அந்த வால்ல இருந்து இதுவரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லேடர்ல இருந்து இருக்குற டிஸ்டன்ஸ் 8 மீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூவ் பண்ணுவோம். ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் என்ன ஆகுது உங்களுக்கு? ரேட் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கு பேஸ்ல அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. அதனால அது வந்து x ஆக்ஸிஸ் எடுத்துக்கிட்டதனால x வேல்யூ 8 மீட்டர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப dx / dt வேல்யூ கொடுத்திருக்காங்க. y வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? dy / dt வேல்யூ தான் क्वेश्चन கேட்டிருப்பாங்க. இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. How fast rate of changes நடக்கும்? The top of the ladder moving the down. மேல இருந்து எவ்வளவு கீழ இப்படி இந்த சைடு மூவ் ஆகும்போது இப்படி இருக்குதா லேடர் சாச்சி வச்சிருக்கோம் இப்படி மூவ் ஆகும்போது கீழ டவுன்ல இறங்கும் சோ எவ்வளவு ரேட் ஆஃப் சேஞ்சஸ்ல டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வருதுன்னு சொல்லி இருப்போம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாட் ரேட் அதாவது இதுல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாக்கான அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அந்த ஏரியாவோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் என்ன அப்படினு சொல்லி क्वेश्चंस கேட்டிருக்காங்க அந்த ஏரியாவோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன் நான் என்னென்ன எடுத்துக்கற அப்படினு சொல்லி பாருங்க நமக்கு இங்க A being the ladder, 17 meter at the gutter. At the OA on the X, that is OA on the X in at the 8 meter at the gutter, OB on the OE in at the gutter. Setting la. Okay. If I end up under open soli paranga, if the right angle triangle number can form my thing la. So in right angle triangle OAB, a bring right angle triangle form my right angle triangle formula in X square, Y square equal to 17 square net at the gutter. Other angle is X square plus Y square equal to 17 square is the equation one in the chicken. X square, X value in the 8 எடுத்ததனால அப்ப 64 y square y value கண்டுபிடிக்கிறதுக்காக அப்ப y square equal to 289 y square equal to ஏன்னா y square இந்த 17 square அப்படினா 289 வந்துரும் y square equal to 289 64 goes to right side there is minus 64 now y square equal to 225 now y equal to 15 meter okay now y value is 15 meter okay இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் செகண்ட் क्वेश्चनல dy / dt தான் கண்டுபிடிக்கணும் அப்ப ஈக்குவேஷன் 1 with respect to t க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்ப நான் என்ன எடுத்துக்கறேன்னு சொல்லி பாருங்க இப்ப n x = a dx / dt கொடுத்திருக்காங்க y வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப dy / dt வேல்யூ என்ன இப்ப ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும் அந்த 2x x t ஏ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்ப with respect to t ன்னு அர்த்தம் அப்ப dx / dt போடணும் plus 2y into dy / dt equal to constant னால 0 வருது 2 ஆல டிவைட் பண்ணி விட்டுருங்க 2 ஆல டிவைட் பண்ணி விட்டா x into dx / dt plus y into dy / dt equal to 0 அப்படின்னு வந்துடும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y into dy / dt equal to minus x into இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போது மைனஸ் x into dy / dx / dt ன்னு வந்துடும் இப்போ வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க y வேல்யூ 15 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இதோட வேல்யூ 8 இதோட வேல்யூ 5 அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா மைனஸ் 8 டிவைடட் பை மைனஸ் 8 இன்ட்டு 5 டிவைடட் பை 15 வரும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே மைனஸ் 8 பை 3 வந்துடும் இங்கே ஏன் மைனஸில் வந்திருக்குன்னா டவுன்வேர்டில் வந்ததுனால மைனஸில் வந்திருக்கு அவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட் என்னங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க சரி இதில் ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்குதுங்களா இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும் இது 15 ட்ரையாங்கிள் ஏரியாக்கான ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்னு இருப்போம் அதை தான் இங்கே எழுதியிருப்போம் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் வேல்யூ எக்ஸ் பேஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் இன்ட்டு ஹைட்னு எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ நம்மளுக்கு டிஏ பை டிடி தான் கேட்டிருக்கிறாங்க அப்போ 1/2 இன்ட்டு இது யூவி ப்ராடக்ட் ரூல் இருக்குது என்ன பண்ணிக்கிறேன்னா யூவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் அடுத்து விஏ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் எக்ஸை ஃபிக்ஸ் பண்ண ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண டிஒய் பை டிடி ப்ளஸ் ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணுற எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி சரிங்களா ஓகே இப்போ இதை எழுதியாச்சு இப்போ இதில் இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் இதோட வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு இதோட வேல்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அந்த வேல்யூஸை அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே நான் ஆஃப் இன்ட்டு வேல்யூஸ் இது எடுக்கிற நம்மளுக்கு என்னென்ன எடுத்துக்கிறோம் பாருங்க ஆஃப் இன்ட்டு 8 எக்ஸ் வேல்யூ 8 இதோட வேல்யூ மைனஸ் 8 பை 3 ஒய் வேல்யூங்கிறது 15 டிஎக்ஸ் பை டிடி வேல்யூ 5 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் 64 பை 3 ப்ளஸ் 75 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 225 வரும்
LCM எடுத்த போது 1 by 2 into 161 by 3 வரும் அடுத்து 161 by 6 வரும் அப்போ 161 6 டேபிளில் கேன்சல் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 26.83 வரும் ஏரியானால மீட்டர் ஸ்கொயர் போட்டு பெர் செகண்ட் போட்டுக்கிறோம் சரிங்களா சரி இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸ் அவ்வளோதான் இதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர்